ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பாட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் டிஷ்ஷோட உங்களை சந்திக்க போகிறேன். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். கட்டேக்கி சப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன் டிஷ். எல்லோரும் நீங்கள் வந்து எனக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு சைட் டிஷ் சொல்லி கொடுங்க, போர் அடிச்சு போச்சு எனக்கு, அதே குருமாவை சாப்பிட்டு பன்னீர் மட்டர் மசாலா சாப்பிட்டு போர் அடிச்சிச்சோம்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கீங்க. ராஜஸ்தான் சைடில் வந்து இந்த கட்டேக்கி சப்ஜி அப்படின்னு சொல்கிறேன். இந்த கடலை மாவு வச்சு ஒரு ஒரு மாவு பண்ணி அதை தண்ணியில் பாயில் பண்ணி அதுக்கு ஒரு கிரேவியில் போட்டு குக் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு எக்ஸலண்ட் டிஷ். கடலை மாவு வச்சு தயிர் வச்சு பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு மூணு ஸ்டெப் இருக்குது. ஒன்று கிரேவி, ஒன்று அந்த கட்டே அப்படின்ற அந்த கடலை மாவில் வந்து ஒரு மாவு மாதிரி பண்ணி அதை உருட்டையை கட் பண்ணி வேக வைக்கிறது. அதுக்கப்புறமா ஒரு பவுடர், அந்த கிரேவிக்கு போடுற ஒரு பவுடர். இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த கட்டேக்க சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் ஒரு போல் எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதில் ஒன்று ரெண்டு டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஓமம், ரெண்டு டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் அஜ்வைன். அஜ்வைனா ஓமம். இது நாலுத்தையும் போட்டு பச்சை வருகாதான் ஒன்றும் வேலை இல்லை. இதை அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு கொரகரன்னு ஒரு பவுடர் பண்ணிட்டு வந்துருங்க. அந்த மாதிரி கொரகரன் பண்ண பவுடர் நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இப்போது ஒரு மாவு பண்ணிய போகிறோம். என்னென்ன போட்டு பண்ணிய போகிறோம்? முதல்ல கடலை மாவு வச்சுருக்கேன். இதோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டேபிள் ஸ்பூன். அஞ்சு டேபிள் ஸ்பூன்னா ஒரு மொத்தமாக ஒரு 75 கிராம் இருக்கும். இந்த 75 கிராம் கடலை மாவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு. இது இத்தனையும் போட்டு நம்ம இங்கே குறைகரான அரைச்சி வச்சுருக்க தெரியுமா, இந்த பொடி அந்த க்ரஷ்டு பவுடரை இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு தயிர் வச்சுருக்கேன். இந்த தயிரை 1, 2, 3, 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 4 டேபிள் ஸ்பூன் தயிர்னால் எவ்வளோ, ஒரு அதே தான் 60-75 கிராம் தயிர் போட்டு இதை எல்லாத்தையும் ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த நெய் வந்து இந்த கட்டேக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா கட்டி ஆகிடும் அந்த கட்டே. இதை தான் வந்து நம்ம தண்ணியில் இப்போ பாயில் பண்ண போகிறோம். இதை வந்து பூரி மாதிரி இது நீட் நீட்டாக உருட்டி இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் பாயில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு வந்து அந்த நெய் போட்டது எதுக்காகன்னா அந்த சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக நெய் போட்டோம். இதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நெய் தடவி இதை பூரி மாவு மாதிரி பிணைஞ்சிங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உருட்டிட்டு இது மாதிரி இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷீட் ரோல் பண்ணி இங்கே கொதிக்கிற தண்ணி இருக்குது, இந்த கொதிக்கிற தண்ணியில் இதை உள்ளே போட்டுருங்க. இதை ஒரு 10-12 நிமிஷத்துக்கு நம்ம இதை தண்ணியில் பாயில் பண்ண போகிறோம். இது மாதிரி பாருங்கள், மாவு பிணைஞ்சோம், இது மாதிரி உருட்டினோம், கோலி பண்ணோம், அப்புறம் இது மாதிரி உருட்டோம். உருட்டி அப்படியே எடுத்து தண்ணியில் போடுறோம். இது தண்ணியில் 10-12 நிமிஷத்துக்கு நல்லா பாயிலிங் வாட்டரில் குக் ஆகட்டும். இது குக் ஆனோன்னு அந்த கடலை மாவு குக் ஆனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். அப்புறம் அதை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிட்டு நம்ம இப்போ ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அந்த கிரேவியில் போட போகிறோம். இந்த கிரேவியில் போடுறதுக்கு முன்னாடி அந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணதை நம்ம அப்பளம் பொரிக்கிற மாதிரி ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் ரெண்டு விதமாக பண்ணுவாங்க, ஒன்று ஆயிலில் பொறிச்சு அந்த கிரேவியில் போடுவாங்க, இன்னொன்று இது மாதிரி வேக வச்சு தண்ணியில் வேக வச்சு அப்படியே கட் பண்ணி டைரெக்டாக கிரேவியில் போடுவாங்க. ரெண்டு விதமாக பண்ணுவாங்க.
நான் இப்போ உங்களுக்கு டைரக்டா ஆயில்ல போடாம அது அப்படியே வேக வச்சு 12 நிமிஷம் வேக வச்சு டைரக்டா கிரேவில போடுறது கத்து கொடுக்க போறேன் உங்களுக்கு டைம் இருந்து பொறுமை இருந்தனா ஒரு கடாயில ஆயில் வச்சு இத ரவுண்ட் ரவுண்டா வெட்டிட்டு இத ஆயில்ல ஃப்ரை பண்ணி இந்த கிரேவில போட்டா இன்னும் பிரமாதமா இருக்கும் இந்த சப்ஜி இந்த வெஜிடபிள் பண்றதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்னு அரைக்கணும் என்னன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு 10 பல்லு பூண்டு தோ இவ்ளோ பெரிய இஞ்சி இது கூட மூணு தக்காளி இது நாலத்தையும் போட்டு ஒரு ஃபைன் பியூரியா அரைச்சிங்க இது மாதிரி வரும் பேஸ்ட் மாதிரி வரும் இது இங்க இருக்கட்டும் ஓகேங்களா தயிர் வச்சிருக்கேன் ஒரு 75 கிராம்ஸ் 75 கிராம் தயிர் இருக்கும் அந்த தயிரை போடுங்க அந்த தயிரில் ஒரு ஹீப்ட் டீஸ்பூன் அதாவது கோபுரம் மாதிரி எடுத்த மிளகாய் தூள் கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தனியா தூள் அது கூட ஒரு ஒரு ஃபுல் ஹீப்ட் டீஸ்பூன் எல்லாமே டீஸ்பூன்ல தான் போடுறேன் ஒரு ஹீப்ட் டீஸ்பூன் தனியா தூள் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணுங்க இது வந்து கிரேவியோட பேஸ் இதல என்னென்ன போட்டுறோம் 75 கிராம் தயிர் போட்டுறோம் ஒரு ஹீப்ட் டீஸ்பூன் முளகாய் தூள் போட்டுறோம் அதாவது காஷ்மீரி chili powder ஒரு டீஸ்பூன் வந்து தனியா தூள் போட்டுறோம் உப்பு போட்டுறோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டுறோம் இது எல்லாத்தையும் போட்டு இது ஒரு பேஸ்ட் ஓகேங்க தயிரது பாருங்க இது மாதிரி எல்லாத்தையும் mix பண்ணி வச்சிட்டேன் சோ இங்க தக்காளி போட்ட பியூரி அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மூணு தக்காளி போட்ட பேஸ்ட் ரெடியா இருக்கு தயிரல முளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியா தூள் உப்பு போட்ட பேஸ்ட் ரெடியா இருக்கு இப்போ இந்த கடாயை பத்த வச்சிட்டு இதுல 1 2 3 டேபிள்ஸ்பூன் நெய் அந்த நெய்யை போட்டு சூடான உடனே இங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்றோம் 3 டேபிள்ஸ்பூன் நெய்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை chop பண்ணி நான் ஆட் பண்ணிருக்கேன் இத நல்லா கோல்டன் ब्राउन கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க இதுதான் அந்த மெயின் கிரேவி இந்த கிரேவி பண்றதுக்கு இப்போ இந்த பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கன உடனே நம்ம அந்த பேஸ்ட் எல்லாம் போட்டு அந்த கிரேவியை ரெடி பண்ண போறோம் இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ब्राउन கலர்ல ரோஸ்ட் ஆயின்றிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இங்க அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி இந்த நாலு ஐட்டம் போட்ட பேஸ்ட் இருக்கு இல்லீங்களா அந்த பேஸ்ட் இதல போடுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்க ஆகணும் ஏனா பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி தக்காளி நாலுமே ரொம்ப ஓவர் பவரிங் இன்கிரிடியன்ட் நாலுமே பச்சையா போட்டு அரைச்சி ஊத்தி இருக்கோம் சோ இது நல்லா கொதிக்க கொதிக்க தான் அந்த ஸ்மெல் போய் அது ஃப்ளேவரா மாறணும் இந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்ல ஒரு 10 நிமிஷம் குக்க ஆகட்டும் இப்போ இங்க இந்த கட்டை பாருங்க தண்ணில போட்டது இது மாதிரி வெந்திருக்கு இது மேலே பாத்தீங்கன்னா பபிள் பபிளா வந்திருக்கு இது பாருங்க உருண்டை உருண்டை உருண்டையா பபிள் வந்திருக்கு இந்த பபிள் வந்ததுன்னா அது வெந்திருச்சுன்னு அர்த்தம் இத எடுத்துங்க எடுத்து இத சூடு ஆறட்டும் சூடு ஆறன உடனே நம்ம இத இது மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கிறோம் ரவுண்ட் ரவுண்டா நான் சூடு ஆறன உடனே கட் பண்ணுங்கன்னு சொல்றது உங்களுக்கு ஏன்னா சூடு ஜாஸ்தி இருந்தால் உங்கள் கை சுட்டுரும் எனக்கு பழக்கம்னால நான் வெட்டுறேன் சூடு ஆறுற பிறகு வெட்டுன்னு சொல்லிட்டு வெட்டுறான் பாருன்னு சொல்லாதீங்க அப்புறமா அப்படியே இந்த நெய்யில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதுனால சாஃப்ட் ஆயிடுச்சு இது வெறும்னே இதை சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் இதை தான் சொன்னேன் இதை எடுத்து இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும் அந்த ஆயிலில் போட்டது இந்த கிரேவியில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் இப்போ பச்சையாக போட போகிறேன் பாருங்க இந்த தக்காளி பூண்டு அந்த பச்சை மிளகாய் இஞ்சி அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இங்கே நம்ம கலக்கி வச்சுருக்கிற இங்கே தயிரில் நம்ம அந்த பொடியெல்லாம் போட்டு மிளகா பொடி மஞ்சள் பொடி தனியா பொடி போட்டு மிக்ஸ் பண்ண வச்சிடலாம் உப்பு போட்டு அந்த பேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி இது நல்லா குக் ஆகட்டும் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகும்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு அது கூட
இங்கே கசூரி மேத்தி வச்சுருக்கேன் இந்த ஃப்ளேவரிங்காக. இந்த கசூரி மேத்தி கொத்தமல்லி மாதிரி இது மாதிரி போட்டுருங்க. இந்த கசூரி மேத்தி விழுந்த உடனே ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வரும். அந்த குக்கான பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, தக்காளி, அது கூட அந்த தயிரில் போட்டால் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இதெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர குக்காகி அது கூட அந்த கசூரி மேத்தி சேரும்போது வாருங்க. ஆஹா, சீ த கலர் ஆஃப் த கிரேவி, பிரமாதம். இந்த ஸ்டேஜில் இது நல்லா வெந்துன்னு இருக்கும்போதே நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கட்டே, கடலை மாவில் வச்சோம் இல்லைங்களா உருண்டை உருண்டையா, அந்த கட்டே அவ்வளோதான், அவ்வளோதான்யா. சும்மா பன்னீர் பட்டர் மசாலா கலரில் ஒருத்தன் ஜொலி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிறான். இது வந்து நீங்கள் வெறும் பாஸ்மதி ரைஸில் ஜீரகம் போட்டு, ஜீரா போட்டு ஜீரா புலாவை மாதிரி பண்ணி கட்டைக்க சப்ஜி கொடுக்கலாம். ரோட்டி எந்த மாதிரி ரோட்டி பண்ணாலும் இது கூட கொடுக்கலாம். பூரி இல்லை சப்பாத்தி அது கூட கொடுக்கலாம். இது பாருங்கள், அந்த கடலை மாவு உருண்டை போட்ட உடனே நல்லா திக்காயிடுச்சு. இதில் நான் அந்த கடலை மாவு உருண்டை வேக வச்ச தண்ணியே இதில் ஊற்றுறேன். அவ்வளோதான் ஊற்றி, இது வந்து கடலை மாவு கோலி போட்டிருக்கிறதுனால அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி கொஞ்சம் திக்காகும். ஸோ அதனால் ரொம்ப திக்காக வேண்டாம், சும்மா ஒரு கொதி வந்து இதோ இந்த கன்சிஸ்டன்சி கிரேவி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சூடு ஆடுற பிறகு அது கட்டியாயிடும். அவ்வளோதான், கேஸ் ஆஃப், கட்டே கி சப்ஜி ரெடி. சப்போஸ் இந்த கடலை மாவில் உருட்டுறது, தண்ணியில் பாயில் பண்ணுறது, அதெல்லாம் போடுறதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா இதே கிரேவியில் நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு கூட செய்யலாம், ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ஆ ஃபண்டாஸ்டிக் மேன். இதுக்கு மேலே இது மாதிரி ஒரு பச்சை மிளகாய் கீரி இது மாதிரி வச்சு டக 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 கல கலக்கலாம் ஃபுல்லாக கொத்தமல்லி அப்படி தெளிச்சு விடுங்க. அவ்வளோதான், கட்டேக்கு சப்ஜி ரெடி. ஒரு ஃபண்டாஸ்டிக் ராஜஸ்தானி கட்டேக்கு சப்ஜி ரெடி. உங்களுக்காக இதயம் தொட்ட சமையல்லேருந்து ஒன் ஜெம் ஆஃப் அ கோட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டிஷ் ரொம்ப ஃபேமஸ் ராஜஸ்தானி கிச்சனில், கட்டேக்க சப்ஜி இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனே நடக்காது. அது மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் டிஷ், ரெண்டு வேரியேஷன், ஆயிலில் ஃப்ரை பண்ண கட்டே, தண்ணியில் பாயில் பண்ண கட்டே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் தண்ணியில் பாயில் பண்ண பிறகு தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும், தேய்ச்சிட்டு உடனே ஆயிலில் போட்டுறாதீங்க, அது சரியாக வராது. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் கட்டேக்க சப்ஜி இதயம் தொட்ட சமையல் வெங்கடேஷ் பட் ஸ்டைல் உங்களுக்காக.